ஐதீகம் முருகப்பெருமான் வழிபாட்டில மூன்று முக்கிய வழிபாடுகள் மிகவும் சிறப்பானது. நட்சத்திர வழிபாடு, திதி வழிபாடு, நாள் வழிபாடு. நட்சத்திர வழிபாடு அப்படின்றது மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறத வந்து குறிக்கும். திதி வழிபாடு அப்படின்றது மாதத்துல இருமுறை வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி, தேய்பிறை சஷ்டி திதி வழிபாட்டை வந்து குறிக்கும். நாள் வழிபாடு அப்படின்றது வார வாரம் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இது மூணும் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய வழிபாடு. நம்ம தினந்தோறுமே முருகப்பெருமான வழிபாடு செய்தா கூட இந்த மாதிரியான முக்கிய தினங்கள்ல வழிபாடு செய்யறப்போ நமக்கு அபரிமிதமான பலன்கள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அந்த வகையில இன்றைய தினம் ஐப்பசி மாதத்தோட தேய்பிறை சஷ்டி, அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சுக்கரவார தேய்பிறை சஷ்டி, அது கூடவே இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை சஷ்டிக்கு இன்னும் ஒரு சிறப்பு. ஏன் வந்து பார்த்தா இது கந்த சஷ்டிக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி விரதம். இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கு முருகப்பெருமானை நாம எந்த முறையில வழிபாடு செய்ய வேண்டும், எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும், விரதம் இருப்பவர்களும் சரி விரதம் இல்லாதவர்களும் எந்த முறையில் வீட்டில் வழிபாடு வந்து செய்யணும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க, அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போகிற ஆன்மீக தகவலுடைய வீடியோக்களுடன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். சஷ்டி விரதம் அப்படின்றதுல சஷ்டி அப்படின்றது சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் நாளை தான் வந்து சொல்லுது. இந்த நாட்கள் பொதுவாக திதி அப்படின்ற பெயரால் குறிக்கப்படுது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய 6வது நாள் தான் இந்த சஷ்டி திதி. அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபக்ஷ சஷ்டி அதாவது வளர்ப்பிறை சஷ்டி அப்படின்னும், பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி அதாவது தேய்பிறை சஷ்டி அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. தேய்பிறை சஷ்டி ஏன் முருகப்பெருமானுக்கு உகந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்காம ஒருத்தருக்கு வாழ்க்கை வந்து முழுமை அடையாது, அதே மாதிரி குழந்தை இல்லாம திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது. தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் அப்படின்ற பொருளும் வந்துட்டு இருக்கு. இந்த தேய்பிறை சஷ்டியில முருகன் கோவிலுக்கு போய் முருகனுடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை உங்களால முடிந்த பொருளை நீங்க வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் தேன் வந்து வாங்கி கொடுக்கிறது அப்படின்றது நம்ம வீட்டுக்கு சுபிட்சத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேய்பிறை சஷ்டியில் நாம் முருகப்பெருமானை வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முருகா அப்படின்னு சொன்னாவே அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி மன நிம்மதி இப்படி அனைத்துமே தேடி வரும் அப்படின்றது நம்பிக்கை. பொதுவாக தேய்பிறை சஷ்டி என்று விரதம் கடைபிடிப்பவர்கள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு செவ்வரளி மலர்களால் ஆன மாலை வந்து போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பால் பழம் நைவேத்தியம் செய்து கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசத்தை பாராயணம் செய்யணும். அப்படி தெரியாதவர்கள் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். நைவேத்தியம் படைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து வந்து படைக்கலாம். முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் சர்க்கரை பொங்கல் செய்து படைப்பது மிகவுமே வந்து சிறப்பு. எதுவுமே செய்ய முடியாதவர்கள் நாவல் பழத்தை வைத்து முருகப்பெருமான வழிபாடு வந்து செய்யலாம். முருகப்பெருமானுக்கு நாவல் பழம் அப்படின்றது மிகவுமே வந்து இஷ்டமான பழம். நாள் முழுவதும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, எந்த ஒரு விவாதமும் வந்து செய்யக்கூடாது. அந்த நாள் முழுவதுமே மௌன விரதம் இருக்கிறதுனால மகத்தான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் சஷ்டி விரதம் கடைபிடிக்கக்கூடிய முறை. இப்போ விரதம் கடைபிடிக்காதவர்கள் இன்றைய தினம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்று மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து ஒரு 6 தீபங்கள் வந்து ஏற்றி வைக்கணும். ஏன்னா முருகப்பெருமான்
முருகப்பெருமான் ஆறு முகன் அப்படின்றதுனால ஆறு முகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும். புதிதாக ஒரு ஆறு அகல் விளக்கு வந்து வாங்கி அந்த ஆறு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி தீபம் ஏற்றலாம். முடிந்தவர்கள் நெய்யூற்றியும் தீபம் வந்து ஏற்றலாம். ஆனால் இன்றைய தினம் தீபம் ஏற்றும் போது முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி போட்டு நாம் தீபமேற்று வழிபாடு வந்து செய்யும் போது நமக்கு ஏதாவது வீடு கட்டுதலில் வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்குது, திருமண தடை வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை, அங்காளி பங்காளி சண்டைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள். நிச்சயம் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு பலன் வந்துட்டு கிடைக்கும். இந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி ஒரு நிம்மதி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக குழந்தை பிறக்கிறதுல வந்துட்டு தடை இருக்குது, வேலை கிடைக்கிறதுல தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரி போட்டு இன்றைய தினம் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணி அப்படின்றது வந்து சுக்ரகோரை. அந்த நேரத்தில் நாம் இந்த வழிபாட்டை நம்ம வீட்டில் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்குமே இந்த வழிபாட்டை வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் பொதுவாக இரவு 9 மணிக்கு உள்ளாக இந்த வழிபாட்டை நம்ம முன்கூட்டியே முடிச்சுக்கிறது வந்து நல்லது. இப்போ வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் நீங்கள் 8 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்து வருவாங்க. அப்படிப்பட்டவங்க இரவு 11 மணி வரைக்குமே இந்த வழிபாட்டை தாராளமாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. முருகப்பெருமானை மனதில் தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் நினைத்து இந்த வழிபாடு செஞ்சாலே வந்து போதும். இப்போ நாவல் பழம் கிடைத்தது அப்படின்னா நாவல் பழம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இன்றைய தினம் நாம் வந்து நைவேத்தியமாக வந்து படைக்கலாம். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம். குழந்தை வேண்டி விரதம் இருக்கிறவங்க, குழந்தை வேண்டி முருகனுக்கிட்ட பிரார்த்தனை வந்து பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து செவ்வாழை பழத்தை நைவேத்தியமாக படைத்து முருகப்பெருமானிட்ட வேண்டுதல் வந்து வைத்து பாருங்கள். நிச்சயம் நல்லது வந்து நடக்கும். இதே போல் ஒரு 6 தேய்பிறை சஷ்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் வந்து நீங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு 6 தேய்பிறை சஷ்டி 6 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டியில் இங்கே சொல்லப்பட்ட இதே முறையில் நீங்கள் பூஜை செஞ்சு பாருங்கள். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இருக்க முடியாதவர்களும் கூட இந்த முறையில் ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து தேய்பிறை சஷ்டி என்று இதே மாதிரி 6 தீபங்கள் வந்து ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். நம்ம தம்ப்னெயிலில் சொல்லியிருக்க மாதிரி 6 பிரச்சனைகள் அப்படின்னா திருமண தடை வந்து நீங்கும், குழந்தை பெறுவதில் இருக்கக்கூடிய அந்த தடை வந்து நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும், சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறதுல பிரச்சனை இருந்தால் அதுவும் வந்துட்டு சரியாகும், கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்காக இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம். உங்களுடைய கடன் அனைத்துமே வந்து நீங்கும். நோய், தீராத நோய் பிரச்சனை இருக்கிறவங்களும் முருகப்பெருமான இந்த முறையில் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுல தடை இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கி நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, வேறு ஏதாவது கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் முருகப்பெருமானை இந்த தேய்பிறை சஷ்டியில் வந்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக தேய்பிறை அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தேய்ந்து போகணும் அப்படின்றதுக்காக நாம் வழிபாடுகள் வந்து செய்யணும். வளர்ப்பிறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதெல்லாம் வந்து வேண்டுமோ அந்தது வந்து கேட்டு நம்ம வழிபாடு வந்து செய்யணும். அதனால் உங்கள் கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே தேய்ந்து போகணும் அப்படின்னு முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபட்டு பாருங்க. ஒரே 6 தீபம் ஏற்றி நாம வழிபாடு வந்து செய்யணும். அதுவும் குறிப்பிட்டு மாதம் மாதம் வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டியில வந்து செய்யணும். இப்படி நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய துதி பாடல்களை வந்துட்டு பாடலாம். நிறைய இருக்கு முருகப்பெருமானுடைய பாடல்கள்ல. கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகழ் அப்படின்னு இங்க வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை தான் இன்னைக்கு நான் வந்து இங்க வந்து கொடுக்க போறேன். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சமாக ஒரு 108 முறை உச்சாரணம் வந்து பண்ணுங்க. நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருட்பார்வை உங்கள் மீது கட்டாயம் வந்துட்டு விழும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அந்த கந்த கடவுள் தன்னுடைய வேல் கொண்டு தகர்த்தேறிவான். அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த
கலியுகத்தோட கண்கண்ட தெய்வத்துல முருகப்பெருமானும் ஒருத்தர். முருகப்பெருமானை நாம மனமொன்றை கூப்பிட்டாலே போதும், முருகா என்று நீங்க அழைத்தாலே ஓடி வந்து விடுவார் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம், இந்த மந்திரத்தை நான் இங்கேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுல இந்த மந்திரத்தை கூறி முருகப்பெருமானின் முழு அருளையும் பெறுமாறு வந்து கேட்டுக்கிறேன். முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்ரமண்ய பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்ரமண்ய பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்ரமண்ய பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நான் இங்கே மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன். நீங்கள் குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சமாக 108 முறை உச்சாடனம் பண்ணுங்க. இங்கே சொல்லப்பட்ட இந்த முறையில் முருகப்பெருமானை இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கி அனைவருமே முருகப்பெருமானின் அருளால் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெற இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.